சொல்லு மீனு, இது கதைக்கான நேரம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தங்க முட்டையில் மந்திர பறவை பார்ட் 1 வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா மீனுக்குருவி எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம தன்னோட குழந்தைங்களோட குழந்தையா அந்த மந்திர குருவியையும் வளர்க்க ஆரம்பிச்சிச்சு. அந்த அதிசய குருவிட்ட இருந்து அந்த முட்டையை எப்படியோ எட்டு வந்துட்டோம். அந்த அதிசய முட்டை அந்த மரத்துக்கு மேல இருக்கு. இப்போ அந்த முட்டை கொஞ்சம் குறிச்சிருக்கா இல்லையான்னு நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்ன இங்க வச்சிருந்த அந்த அதிசய முட்டையை காணோம், யார் எட்டு போயிருப்பா? சரி, நம்ம அந்த மந்திரத்தை போட்டு அந்த முட்டை எங்க இருக்குன்னு இப்ப போய் பார்ப்போம். ஜிம் ஜம் ஜூ ஜம் ஜிம் ஜம், அந்த முட்டையை எனக்கு காட்டு. கழுகு தன்னோட மந்திரம் சொன்ன உடனேவும் அந்த அதிசய முட்டை எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த அதிசய முட்டையை தேடி மீனுவோட வீட்டுக்கு போகுது. நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும்? ஏய் குருவியே, நீ எப்படி என் குழந்தைய தூக்கிட்டு வந்துடலாம்? இது என்னோட குழந்தை. இங்க பாரு கழுகே, இது என்னோட குழந்தை, இதை நான் யாருக்கும் தர மாட்டேன். நீ இங்க இருந்து முதல்ல கிளம்பு. நான் போக மாட்டேன் குருவியே. என்னைய தூக்கிட்டு போலாம் பாக்குற? இரு, ஒரு மந்திரத்தை போட்டு உன்னைய பறக்கடா பண்றேன். எனக்கு முன்னாடியே நீ மந்திரம் போட்டுறியா? இரு, நான் உனக்கு மந்திரத்தை போட்டு உங்க எல்லாத்துக்கும் நடந்ததை எல்லாத்தையும் மறக்க வச்சிடுறேன். ஜங் ஜுங் ஜங் ஜங், நடந்ததை எல்லாத்தையும் மறந்து விடு. கழுகு மந்திரத்தை சொன்ன உடனே மீனு குருவிக்கும் அந்த அதிசய குருவிக்கும் நடந்தது எல்லாமே மறந்து போச்சு. இங்க பாரு குருவியே, நான் தான் உன்னோட அம்மா, என் கூட வந்துரு. சரிமா, போலாமா? கழுகு கூப்பிட்ட உடனேவும் அந்த அதிசய குருவி கிளம்பி போயிருச்சு. இங்க பாரு அதிசய குருவியே, உன்கிட்ட சொன்னா அது தானா நடக்கும்னு தான் உன்னை இங்க கூட்டு வந்தேன். என்னோட முத ஆசை என்னன்னா, நான் சந்தோஷமா வாழ எனக்கு ஒரு பெரிய வீடு வேணும். மந்திர குருவி கிட்ட கழுகு சொன்ன உடனே அதோட முதல் ஆசை நிறைவேறிடுச்சு. என்னோட ரெண்டாவது ஆசை என்னன்னா, நான் வீட்டுல இருந்துகிட்டு எனக்கு தேவையான சாப்பாடு போதுமான அளவு கிடைச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால என் வீட்டுக்கு முன்னாடி எப்பவுமே மீன்கள் இருக்கிற மாதிரி ஒரு குளம் வேணும். கழுகு மந்திர குருவி கிட்ட சொன்ன உடனே கழுகோட வீட்டு பக்கத்துல குளத்து நிறைய மீன் வந்துருச்சு. அப்பாடா, இப்ப நம்ம தங்குறதுக்கும் திங்கிறதுக்கும் நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்ததான் நம்ம என்ன கேட்கலாம்? நம்ம வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா வாழ தங்க நாணயங்களை கேட்கலாம். மந்திர குருவி கிட்ட கழுகு சொன்ன உடனே தங்க நாணயங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இத பார்த்த கழுகு ரொம்பவே சந்தோஷப்படுது. அடுத்ததா நம்ம என்ன கேட்கலாம்? சரி, இதோட மந்திர சக்தி எல்லாம் நமக்கு கிடைச்சதுன்னா நம்மளோட ஆசைகளை நாமளே நிறைவேற்றிக்கலாம். மந்திர குருவியே, உன்னோட எல்லா மந்திர சக்தியையும் எனக்கு கொடுத்துரு. கழுகு அந்த மந்திர குருவி கிட்ட தன்னோட ஆசைய சொன்ன உடனே அந்த மந்திரம் பலிக்கல. இத பார்த்த கழுகு ரொம்பவே ஏமாந்து போகுது. இங்க பாரு கழுகு, முதல்ல மூணு ஆசை கேட்டல, அது உனக்காக கேட்டனால பலிச்சது. திரும்பவும் சுயநலமா உனக்காக கேட்டனால இந்த ஆசை என்கிட்ட பலிக்காது. மந்திர குருவி அந்த கழுகு கிட்ட சொன்ன உடனே கழுகு கோபப்பட்டு, அப்படியா? அப்ப உன்னால எனக்கு ஒரு பயனும் இல்ல, நான் உன் அம்மா கிடையாது, நீ என் வீட்டை விட்டு வெளியே போ. கழுகு மந்திர குருவிய துரத்தி விட்டோனேவும் அந்த குருவிக்கு என்ன பண்ணணும்னே தெரியாம ஒரு மரத்துக்கு அடியில நின்னு அழுதுகிட்டு இருக்கு. அப்ப அந்த வழியா மீனு குருவி பறந்து வருது. என்னாச்சு குருவியே, ஏன் இங்க நின்னு அழுதுகிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்? ஒரு கழுகு, நான் தான் உங்க அம்மா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போச்சு. கடைசியா நான் உங்க அம்மா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட துரத்திருச்சு. அதான் எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியாம நின்று அழுதுட்டு இருக்கேன்.
ஐயோ பாவம் இந்த குருவி. சரி, நம்ம இந்த குருவிய நம்ம வீட்டுக்கு கூட்டு போகலாம். அம்மா, இது யாருமா? இவங்களை இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? இல்ல சித்து, இந்த குருவி தனியா நின்னு அழுதுகிட்டு இருந்துச்சு, பாவம் சொல்லி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். நம்ம ஏற்கனவே இந்த வீட்டுக்கு வந்த மாதிரி ஞாபகம் இருக்கே. மந்தர குருவி மீன குருவி வீட்டுக்கு வந்த உடனே மந்தர குருவிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. ஞாபகம் வந்து மீன குருவிய அம்மானு கூப்பிடுது. மீன குருவிய அம்மானு கூப்பிட்ட உடனேயும் மீன குருவிக்கும் பழசெல்லாம் ஞாபகம் வந்துருது. இவங்க எப்பயும் போல சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க.